வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ரயில்வே ட்ராக்ல இருக்க ட்ரைனேஜ், அதாவது வாட்டர் வந்து அதில் எப்படி பாஸ் ஆகி எப்படி வந்து வாட்டர் ட்ரெயின் ஆகி போகுது அப்படிங்கிறதோட மெத்தட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாகவே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ரயில்வே ட்ராக்ல வாட்டர் ட்ரெயின் ஆகிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏன்னா வாட்டர் வந்து ஸ்டாக்னண்ட்டாக நின்னாலே அதோட சாயில் வந்து லூஸ் ஆயிரும். ஸோ அதனால் வந்து ட்ராக் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்டர் வந்து ஸ்டாக்னண்ட்டாக நிற்காமல் அதுக்கான ப்ராப்பர் ட்ரைனேஜ் வந்து நம்ம கொடுத்துறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைனேஜ் இன் ட்ராக்ஸை வந்து ரெண்டு கேட்டகரியாக வந்து பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் அண்ட் சப் சர்ஃபேஸ் ட்ரைனேஜ். ஸோ சர்ஃபேஸ் ட்ரைனேஜ் அப்படிங்கிறது நம்ம பலாஸ்ட்லேருந்து கீழே வந்தோடனே தண்ணியை வந்து எப்படி ட்ரைன் பண்ணி அதுக்குன்னு மெத்தட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ட்ரைனேஜ் சிஸ்டம். அதுக்கு கீழே இருக்கிற ஒரு சில மெத்தட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா சப் சர்ஃபேஸ் ட்ரைனேஜ். ஸோ நம்ம பெர்குலேஷன் மூலமாக கீழேருந்து நம்ம அப்லிஃப்ட் ஆகிற தண்ணியை வந்து எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் சப் சர்ஃபேஸ் ட்ரைனேஜ். வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு கேட்டகரி இருக்குது: மிட் செக்ஷன், ஸ்டேஷன் யார்ட் அண்ட் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம். மிட் செக்ஷன் அப்படின்னா நம்ம ரெண்டு ஸ்டேஷனுக்கு நடுவில் இருக்கிற ரயில்வே ட்ராக்ஸ் இருக்கலாம். ஸோ ஸ்டேஷனில் இல்லாமல் நம்ம நடுவில் நார்மலாக ட்ரெயின் போயிட்டுருக்க ரயில்வே ட்ராக் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிட் செக்ஷன் ரயில்வே, மிட் செக்ஷன் ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் யார்டு, அதாவது நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் இல்லாமல் யார்டில் இருக்கும்ல, நம்ம யார்டு ட்ரெயின் நிப்பாட்டி வச்சுருக்கோம் அந்த மாதிரி யார்ட்ஸில் வந்து அங்கே வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மூணு தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மிட் செக்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும், சர்ஃபேஸ் ட்ரைனேஜும் இருக்கணும், சப் சர்ஃபேஸ் ட்ரைனேஜும் இருக்கணும். இந்த ஸ்டேஷன் யார்ட்லேயோ ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம ஃபுல்லாக காங்க்ரீட் வந்து பே பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மேலே தான் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் ட்ராக் எல்லாமே இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப் சர்ஃபேஸ் ட்ரைனேஜ் வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. கீழேருந்து வந்து தண்ணி அப்லிஃப்ட் ஆகிறதோ வாட்டர் பெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த இடத்துல வந்து பிரச்சனை இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சர்ஃபேஸ் ட்ரைனேஜில் இருக்கிற மெத்தட்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ சர்ஃபேஸ் ட்ரைனேஜில் வந்து மூணு கேட்டகரியை வந்து நம்ம சொல்லிட்டோம். ஜென்ரலாக ஒரு ட்ராக் ட்ரைனேஜில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செப்ஷன், கலெக்ஷன் அண்ட் டிஸ்போசல். ஸோ இன்டர்செப்ஷன் அப்படிங்கிறது நம்ம எப்படி எப்படிலாம் தண்ணி வரும் அப்படிங்கிறத அதை ட்ராக் பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன், வாட்டரை கலெக்ட் பண்ணுறது. அடுத்து எப்படி அதை டிஸ்போஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த மூணுமே சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டமில் வரும். ஸோ இப்போ சர்ஃபேஸ் ட்ரைனேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஃபேஸ் ட்ரைனு எதனால் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ சர்ஃபேஸ் வாட்டர் வந்து எப்படி இருக்கலாம்னா, ஒரு சர்ஃபேஸ் ட்ரெயின் எப்படி இருக்கலாம், எதனால் வரும் அப்படின்னா மெயினாக பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர். நம்ம சப் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எப்படினாலும் இருக்கலாம், வேறு எங்கே இருந்தாலும் வாட்டர் பட் இன்க்ரீஸ் ஆகலாம். பட் சர்ஃபேஸுக்கு வந்து மெயினானது பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர். அடுத்து பக்கத்துலேருந்து எங்கேயாவது பிளாட்ஃபார்ம்லேருந்து கீழே விழலாம், இல்லை வந்து ஒரு வெல்லிலிருந்து கீழே விழலாம். ஸோ இந்த மாதிரி தண்ணி வந்து அடிஷ்னலாக அதுக்கு மேலேருந்து விழுகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த சர்ஃபேஸ் ட்ரைனேஜில் பார்த்தீங்கன்னா இட் ஹேவ் பி டிஸ்போஸ்ட் ஆஃப் த்ரூ த ஸோ சர்ஃபேஸ் வாட்டர் டியூ டு ரெயின் ஆர் ஸ்னோ ஆர் ஃப்ளோ ஃப்ரம் அட்ஜசன்ட் ஏரியாஸ் ஹவ் டு பி டிஸ்போஸ்ட் ஆஃப் த்ரூ சர்ஃபேஸ் ட்ரைனேஜ். ஸோ அதுக்கு எப்படின்னா மொத்தம் த்ரீ லொக்கேஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துனோம்: மிட் செக்ஷன், ஸ்டேஷன் யார்ட் அண்ட் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் இந்த மிட் செக்ஷன். ஸோ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மிட் செக்ஷனோட ட்ரைனேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ நம்ம நார்மலாக ரயில்வே ட்ராக்ல பார்த்தாலே தெரியும் பெல்லாஸ்ட்டுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பள்ளமாக இருக்கும். நம்ம ரயில்வே ட்ராக் கிராஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ ஒரு பள்ளத்தில் இப்படி ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ட்ரெயின் ஆகி கலெக்ட் ஆகி ஓடுறதுக்கு தான். ஸோ இதான் வந்து ஒரு டிப்பிக்கல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் எ மிட் செக்ஷன். ஸோ அந்த சைட் ட்ரெயின்ஸ் வந்து ஒரு லைன்டாக இருக்கலாம். லைன்டுன்னு என்னென்னா ஒரு கான்க்ரீட்டை வச்சு வச்சு லைனிங் லைனிங் ஆஃப் கெனல்ஸும் பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நார்மலாக அன்லைன்டாக ஒரு மண்ணை வச்சு வெட்டி அந்த செக்ஷனை வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தால் மட்டும் கூட போதும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா ஸோ வாட்டர் வந்து ஈஸியாக வந்து நமக்கு கலெக்ட் ஆகி போகும். லெவல் கிராசிங்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சைட் ட்ரெயின் வழியாக தான் ஃப்ளோ ஆகிட்டுருக்கும். ஸோ அந்ததுனால பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் கெப்பாசிட்டி வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பெலாஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக வந்து லைட் பண்ண மாதிரி இருக்கும். ஸ்டேஷன் யார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா ஏன்னா மெயின்டெனன்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து அதில் தான் நடக்கும். ஸோ க்ளீனிங் ஒர்க்கு எல்லாமே அதில் தான் இருக்கும். ஸோ ஸ்டேஷன் யார்டில் இருக்கிற ட்ரைனேஜ் வந்து ரொம்ப முக்கியம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஓப்பன் ட்ரைனேஜாக இருக்கும். ஸோ தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிராஜுவல் ஸ்லோப்பில் கலெக்ட் ஆகி போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அந்த வாட்டருக்கு சர்வீஸ்க்காக யூஸ் பண்ணுற சர்வீஸ் வாட்டர் பாயிண்ட்ஸு வாட்டர் காலம்ஸ் ஸோ இங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஸ்டாக்னெட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் ஓப்பன் ட்ரைனேஜாக இருக்கலாம், இல்லை ஒரு சேனல் ஒரு லைன்டு ஒரு சேனலாக கூட கலெக்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு யார்டு ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ஸில் ஃபார் ட்ரைனேஜ் ஆஃப் த ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ இந்த மூணு பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸ்லோப்ஸ் அவே ஃப்ரம் த ட்ராக்,
அடுத்து வந்து டிஸ்சார்ஜ் ஆன் த நான் ட்ராக் சைடு. ஸோ ட்ராக் சைடு இல்லாத இடத்துல பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் கொடுத்துருவாங்க. டிஸ்சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரூயின் த்ரூ லைன்ஸுங்கிறதுக்கு, அதாவது ஆக்டிவாக இருக்கிற ட்ராக்ஸுக்கு வழியாக வந்து இருக்கக்கூடாது. ஸோ டிஸ்சார்ஜ் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்ட் பிளாட்ஃபார்ம், ஒரு பிளாட்ஃபார்ம் ரெண்டு பக்கமும் ட்ராக் இருக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எந்த ட்ராக் வந்து லெஸ் இம்பார்ட்டண்ட்டோ அது வழியாக தான் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் வந்து ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிளாட்ஃபார்மில் இருக்கிற டீ ஸ்டால்ஸு, வாஷ் மிஷின், அதுலேருந்து வர தண்ணியும் ப்ராப்பராக பிளாட்ஃபார்முக்குள்ள வழியாக கீழே வந்து ட்ராக்காக கிராஸ் பண்ணி தான் அந்த ட்ரைனேஜ் வந்து போகணும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் இருக்கிற, அதாவது ட்ரைனேஜ் அட் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ், நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்கிற ட்ரைனேஜ் பற்றி இருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சப் சர்ஃபேஸ் ட்ரைனேஜ். ஸோ சப் சர்ஃபேஸ் ட்ரைனேஜ் ஃபார்மாக இருக்க ரீசன் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இட் இஸ் அ கேப்பிலரி வாட்டர். ஸோ ஒரு கேப்பிலரியை ஃப்ளோனால் அப்லிஃப்ட் ஆகி வர தண்ணினால் இருக்கலாம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து மொத்தம் வந்து நமக்கு நாலு மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஆஃப் ஃபார் அன் இன்வெர்டட் ஃபில்டர் ஃபில்லர்ஸ். ஸோ இன்வெர்டட் ஃபில்லர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்வெர்டட் ஃபில்லர்னால் அது எதுவாக இருக்கலாம்னா ஒரு பெல்லாஸ்ட்டுக்கும் ஃபார்மேஷனுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டு, ஃபைன் சாண்டான ஒரு லேயர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டர் அப்லிஃப்ட் ஆகிறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். அப்படியே அப்லிஃப்ட் ஆனாலும் அதை கலெக்ட் ஆகி சைடில் இருக்க ட்ரெயினுக்கு போகிற மாதிரி அதில் டிசைனாக இருக்கும். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வாட்டர் வந்து அது மேலே அப்லிஃப்ட் ஆகி அந்த அப்லிஃப்ட் ஆகிற தண்ணி வந்து சைட் ட்ரெயின் வழியாக கீழே விழுகிற மாதிரி இருப்பாங்க. ஸோ தி இன்வெர்டட் ஃபில்டர் பிளாங்கெட் இஸ் வெரி எஃபெக்டிவ் மெத்தட். அதோட பேரிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து இதான் வந்து முக்கியமான மெத்தட். ஸோ அந்த அது பேர் தான் பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ஃபில்டர் பிளாங்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இன்வெர்டட் ஃபில்டர் பிளாங்கெட் வந்து ஒரு போரஸ் மீடியமாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அந்த சர்ஃபேஸ் வாட்டரை கலெக்ட் பண்ணுறதுனாலும் சரி, அப்வர்ட் மூமெண்ட்டோட அரெஸ்ட் பண்ணுறதுனாலும் சரி, அந்த இன்வெர்டட் ஃபில்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லேயிங் ஆஃப் ஜியோ டெக்ஸ்டைல்ஸ். ஸோ ஜியோ டெக்ஸ்டைல் அப்படிங்கிறது ஒரு பாலிமர், ஒரு ஷீட்டு மாதிரி இருக்கும், நமக்கு எப்படி பேனர் தார்ப்பாக இருக்குல்ல, ஸோ அது மாதிரி ஒரு ஷீட்டு மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாலிமர் அந்த ஃபைபர்ஸ்னால் ஆடான ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் வந்து அதை வந்து விரிச்சிருவாங்க. ஸோ அதை வந்து பெல்லாஸ்டுக்கும் ஃபார்மேஷனுக்கும் நடுவில் வந்து விரிச்சிருவாங்க. விரிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு இன்சுலேட்டிங் லேயர் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதை எப்படி இருக்கும், நம்ம ஜென்ரலாக இந்தியன் ரயில்வேஸில் வந்து இதான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இட் ஹேவ் அ யூனிக் ப்ராப்பர்ட்டி டு அலோவ் வாட்டர் டு பாஸ் த்ரூ பட் நாட் த சாயில் ஃபைன்ஸ். ஸோ தே நாட் ஓன்லி ஒர்க் அஸ் அ செப்பரேட் அண்ட் ஃபில்லர்ஸ் பட் ஆல்சோ அஸ் அ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பெட். ஸோ இது வந்து ஒரு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பெட்டாகவும் யூஸ் ஆகுது. இட் வில் இன்க்ரீஸ் த ஸ்ட்ரென்த், அந்த இதில் வந்து ஸ்ட்ரென்த் யூஸ் ஆகுது. வாட்டரை வந்து ஒரு ஃபில்டர் பண்ணி அனுப்பும். ஸோ என்ன பண்ணோம்னா தண்ணியை வந்து அந்த சாண்ட் வந்து அப்லிஃப்ட் ஆகும், தண்ணியோட சாண்டும் அப்லிஃப்ட் ஆயிரும்ல. ஸோ அதை அவாய்ட் பண்ணியும் இந்த வந்து ஷீட் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ தண்ணி வந்து குறிப்பிட்ட அளவு தண்ணி யூஸ் பண்ணி அலோவ் பண்ணி அந்த தண்ணி வந்து சைடில் இருக்க ட்ரெயினில் வழியாக ஃபுல்லாகிற மாதிரி பார்த்துக்குவாங்க. டெக்ஸ்டைல்ஸ் வந்து டைரக்ட்லி பிலோ த பெலாஸ்ட் ஆர் சாண்ட்விச் பிட்வீன் ஏ 50 mm லேயர் ஆஃப் சாண்ட் ஆன் டாப் அண்ட் 25 mm லேயர் சாண்ட். ஸோ அந்த சாண்ட் லேயருக்கும் பெல்லாஸ்ட்டுக்கும் நடுவில் கூட ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ரிமைனிங் ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம சாயில் ஸ்டெபிலைசேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர், சப் சாயில் வாட்டர், சிமெண்ட் க்ரௌட்டிங், கெமிக்கல் க்ரௌட்டிங். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு டு அரெஸ்ட் த சப் சாயில் வாட்டர். நம்ம ஸ்டெபிலைசேஷனுக்காக யூஸ் பண்ணுற டெக்னிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக்கோடையே சேர்த்து சாயிலில் வாட்டரை வந்து அரெஸ்ட், அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் வாட்டரையும் அரெஸ்ட் பண்ணுறக்கூடிய டெக்னாலஜி அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைனேஜ்க்காக யூஸ் பண்ணுற டெக்னாலஜிஸ். ஸோ இந்த ரயில்வே ட்ராக் ட்ரைனேஜ் சிஸ்டம் பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னு லைக் பண்ணுங்கள். இன்னும் ரயில்வே இன்ஜினியரிங் வீடியோஸ் நிறையா பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.